So hello guys, welcome back to another gameplay video. In the video la enna panna porren paathina railway track kitta poittu namo 50 aadi car vara vechi train accurate panni speed ah vandu aadi car mele idicha enna nadakum abingiradha dhaan indha video la paaka porom. So video ku la poradhukku munadi namma channel yara paathirundinga marakkam like panni channel subscribe pannikonga. Okay vaanga video ku la polam. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் இருக்க இடத்துல தான் தேடி போயிட்டு இருக்கேன். ஓகே சீக்கிரமா போயிடலாம். பாத்தீங்கன்னா ட்ரெயின் இந்த சைடு தான் இருக்கும். இப்ப நேரா போனா ட்ரெயின் ஒர்க் இடத்துக்கு போயிடலாம். அப்புறம் போய் நம்ம டக்குனு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சேலஞ்சு பண்ணி பார்க்கலாம். ஓகே வாங்க வீலிங் பண்ணிட்டே போகலாம்னு பார்த்தா டக்குன்னு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வானத்தை பார்த்து கீழே உழுவுறப்போ சும்மா உழுவானா ஹெல்மெட் வேற போடல, சரியான அடி உழுதுருச்சு. இங்கே பாருங்களேன் பிளட்லாம் தெளிச்சிருச்சு. சரி அடுத்த வாட்டி ஹெல்மெட் போட்டு போகலாம். அந்த பைக் எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். பைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுச்சு. சரி அவ்வளோ தூரம் போய் எடுக்கிறதுக்குள்ளே லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோஸ்ட் ரைடர் பைக்கை வர வச்சுருவோம். பார்த்தீங்களா நம்மளோட நெருப்பு பைக் வந்துருச்சுங்க, கோஸ்ட் ரைடர் பைக்கு. இந்த ஒரு பைக்கு வேறு மாதிரியே இருக்கும் பாருங்களேன். எல்லாமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வா வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன் எதிரிலேயே ஒரு ஆடிக்கார் வருது. டே சரி இருங்க நம்ம போவோம் நம்ம பைக்கில். இன்னொன்னா பைக்கு தொட்டதுக்கே அப்படியே ஆடிக்கார் பறக்குது, வெடிச்சிருச்சுங்க காரு. என்னாச்சுனாலும் நம்ம மறுபடியும் விழுந்துட்டோம். சரி மறுபடியும் நம்ம பைக் எடுப்போம். இங்கே பாருங்களேன் கார் அப்படி நெருப்பாக எரியுது. ஆனால் நம்ம பைக்கு கொண்டுமே ஆகல, நம்ம பைக்கு தான் மாசாக இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு பைக்கில் எரிஞ்சிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம போய் சீக்கிரமாக அந்த ரயில்வே ட்ராக்கிட்ட போகலாம். அப்போ தான் நம்ம எக்ஸ்பீரியமெண்ட் சேலஞ்ச் பண்ண முடியும். சரி ஓகே போகிற வழியில் அப்படியே எல்லாத்தையும் இடித்து அப்படியே வெடிச்சு வச்சுட்டே போயிடலாம். இங்கே பாருங்களேன் முன்னாடி ஒருத்தர் நினைக்கிறான், டே தம்பி எப்படா இருக்கேன். அங்கே பாருங்களேன் அவனும் நெருப்பில் எரிய ஆரம்பிச்சுனான்னு நினைக்கிறேன். ஆமாங்க வெடிச்சு செதறிட்டான் அந்த காரும். ஓகே நம்மளும் இப்போ காரு இன்னொரு கார் இருக்கா, இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் போகிறாங்க. சரி ஒருத்தன் போய் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம போயிடுவோம் சீக்கிரம். நம்ம ட்ரெயின் ட்ராக்கு கிட்டே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெயின் அங்கே தான் நிற்கிது. சரி ஓகே நம்ம ட்ரெயின் கிட்டே போயிட்டு நம்ம வேலையை கட்ட ஆரம்பிச்சிடலாம், சேலஞ்சு பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க. இங்கே ஒரு ஆடிக்கார் வருது பார்த்தீங்களா, அவன் மேலே உரசிட்டேன். கண்டிப்பாக வெடிச்சிருக்கோம், வெடிச்சிருச்சிங்க. இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம ட்ரெயினை போயிடுச்சு. அப்போ ட்ரெயின் வெடிக்குதா இல்லையான்ட்டு என்னடா வெடிக்கவே மாட்டேங்குது இது என்னடா. இங்கே பாருங்களேன் ட்ரெயின் வெடிக்கவே இல்லைங்க. சரி ஓகே ட்ரெயின் வெடிக்காது போல் நம்மளோட பைக்கு இந்த ட்ராக்கு முன்னாடி நிற்பாட்டிடலாம். நிற்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட்டை போட்டு ஆடிக்காரை வர வைப்போம். அதுக்கப்புறம் ஆடிக்காரை வச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரெயின் என்னதான் இடித்தாலும் நம்ம பைக்கு கொண்டுமே ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் இடித்தா ட்ரெயின் வெடிக்குதுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடும். என்னோட பைக்கு நிற்காமல் விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல விழுந்தாலும் அப்படியே ட்ரெயின் தாண்டி போயிடுவான்னு பார்த்துடலாம். சரி ஓகே நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். வந்துட்டு நம்ம ஆடிக்காருக்கான சீட்டை போடலாம். என்னோட தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஏதோ ஒரு பைக்கு வந்துச்சுங்க, பைக்கு வந்து ஒன்று வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு நம்ம பைக்கு மேலே பட்டதுனால. சரி ஓகே இப்போ நம்ம ஆடிக்காரை வர வைப்போம். நம்மளோட பைக்கு பார்த்தீங்கன்னா எது பட்டாலும் நம்மளோட பைக்கு மேலே பட்டால் எரிஞ்சு வெடிச்சிருங்க. ஓகே ஆடிக்கார் ஒன்று வந்துருச்சு. இப்போ நம்ம டக்கு டக்குன்னு ஒரு ஆடிக்கார் ஒரு 50 வர வச்சுருவோம். ஓகே ரெண்டாவது ஆடிக்கார் வந்துருச்சு. இங்கே கரெக்டாக ட்ராக்கில் அடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். சரி ஓகே மூணாவது ஆடிக்கார் வந்துருச்சுங்க. ஓகே ரொம்ப ஸ்பீடாக போய் அப்படியே எத்தனை ஆடிக்கார் வருது அப்படின்னு பார்த்துருவோம். சரி ஓகே 50 ஆடிக்காருக்கு மேலே நம்ம வர வச்சிடலாம் பாருங்களேன். இன்னொரு காருக்கு மேலே கார் ஆடிக்கார் வேறு வந்துருச்சு விழுவுதுங்க. காருக்கு மேலே விழுந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. கார் பறக்குமா பறக்காதா அப்படிங்கிறதும் தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே நிறைய ஆடிக்கார் வர வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கு ஃபுல்லாக வர வச்சிருவோமா வேணாங்க. ட்ராக்கு ஃபுல்லாக வர வைக்கிறதுக்கு ஒரு தான் சீட்டு இருந்தால் சொல்லுங்கடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீட்டு போடுறதுக்கு. ஓகே ஒரு வழியாக வர வச்சிட்டோம் நம்ம. ஃபுல்லாக அப்படியே கார் ஆடிக்காராக இருக்கா. இங்கே பாருங்களேன் வேறு மாதிரி இருக்குது காரு. ஷோரூமில் காரை நிப்பாட்டி இருக்க மாதிரி இந்த ஒரு இடத்துல நம்ம ஏகப்பட்ட காரை நிப்பாட்டி வச்சுருக்கோம். இந்த ஒரு காரில் அப்படியே ட்ரெயின் வந்துடுச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரெயினை நம்ம ஓட்ட போகிறது இல்லைங்க, ட்ரெயினை வந்து நம்ம ஃபோன் மூலயமாவே ஆப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம இங்கேருந்து பார்க்க கார் எப்படி வெடிக்குதா இல்லை பறக்குதா அப்படிங்கிறத இங்கேருந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஆங்கிளில் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் கார் எப்படி வெடிக்கவும் பறக்குதா அப்படிங்கிறத பாருங்களேன். ஆடி கார்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு காரை போய் நம்ம எப்படி ட்ரெயினில் ட்ராக்கில் நிப்பாட்டி வைக்கலாம். சரி ஓகே நம்ம ஒரு காருக்கு மேலே இன்னொரு கார் இருக்குது பாருங்களேன். இந்த கார் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரில. இந்த கார் உடையுமா இல்லை வெடிக்குமான்னு தெரில, காருக்கு மேலே இருக்குது. சரி ஓகே நம்ம இங்கேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் ட்ரெயினை. இந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம் அப்படியே தூரமாக இருக்கும். ஃபோன் எடுத்துட்டாங்க, நம்ம ஃபோனில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் இங்கே இன்ஜின் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதாங்க ட்ரெயின் கண்ட்ரோலர் பார்த்திங்களா, இதை இன்ஜின் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஃபார்வேர்டில் மூவ் பண்ணலாம். ஓகேங்க ஆரன்லாம் சவுண்டு கேட்குது, ஆரன் அடித்தா சவுண்டு கேட்குதா. ஓகே நம்ம பைக் அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, பைக் ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பக்கத்தில் ட்ரெயின் வந்துருச்சு, இப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். பைக்கு கொண்டும் ஆகல, கார் தான் பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே மேலே இடிச்சு இடிச்சு பறக்குதுங்க. ஓ ஒரு ஒரு காராக இடிச்சு அப்படியே பறக்க விடுது ட்ரெயின், ஹேரலாக கட்டுது ட்ரெயின். இங்கே பாருங்களேன் ட்ரெயின் செம்ம ஸ்பீடாக போகுதுங்க, அப்படியே அடித்து பறக்க விட்டுருச்சு. கார்லாம் அப்படியே நொறுங்கிருச்சுங்க. அப்போலாம் மாதிரி பக்கத்தில் போய் பார்ப்போம் கார் எப்படி நொறுங்கிருக்கு அப்படிங்கிறத. அங்கே பாருங்களேன் ட்ரெயின் இன்னும் நிற்கவே இல்லை. சரி ட்ரெயினை அப்படியே நிப்பாட்டுவோம் நம்ம ரிவல்ஸில் ஓடாடே.
சரி என்னடா நிற்கவே மாட்டேங்குது, பிரேக்கு பிடிச்சிடும், நின்றுச்சா இல்லையான்னு தெரில ட்ரெயினு. சரி நம்ம போய் பக்கத்தில் போய் நம்ம ஆடிக்காருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் ஆடிக்கார் அப்படி இது ஒன்றுமே அவ்வளோ. சரி இங்கெல்லாம் கதவுலாம் அப்படியே உடஞ்சிருக்கு இந்த ஒரு காரில். எங்கடா இங்கே இந்த கதவை காணும், இன்ஜின் இன்ஜின்லாம் எதுவுமே ஆகலைங்க, அப்படியே தான் இருக்குது. சரி கதவு வீலு எல்லாமே வீலும் அப்படி தான் இருக்குது, ஜன்னல் கண்ணாடிலாம் உடஞ்சிருக்குங்க, மற்றபடி கதவு எல்லாமே வரீங்க. சரி நம்மளோட பைக்கு எங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பாதிக்காரை காணும், எங்கடா போச்சு, நம்மளோட பைக்கு இங்கே ஒன்றுமே ஆகலைன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் நம்ம பைக்கு தான் மாசு, என்ன பண்ணாலும் ஒன்றுமே உடையவே மாட்டேங்குது. பாருங்களேன் நம்ம பைக்கு ஒன்றுமே ஆகலைங்க, சூப்பராக இருக்குது, இன்னும் அப்படியே தான் இருக்குது நம்ம பைக்கு. சரி ஓகே நம்ம பைக்கு இங்கே நிப்பாடிடுவோம், நம்ம ட்ரெயினை மறுபடியும் கூப்பிடுவோம், எங்கடா போச்சு ட்ரெயினு, திரும்பி வாடா. சரிண்ணா ட்ரெயின் திரும்பி ரிவர்ஸில் வருதுங்க வேகமாக, நல்ல வேலை நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. இங்கே பாருங்கன்னா இந்த ஒரு கார் மாட்டிக்கிச்சு இடையில, டேய் என்ன ஸ்பீடாக போகுது பாருங்கண்ணா ட்ரெயின், அப்படியே செம்ம ஸ்பீடாக போகுது, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. என்னடா ஆச்சு, ட்ரெயின் தான் நம்ம மேலே இடிக்கவே இல்லை, நம்ம எதுக்கு மயக்க போட்டு விழுகிறோம் அப்படின்னு தெரில. சரி ஆனால் உனக்கு கீழே விழுந்துடுறான் இவன், என்ன ஆச்சுன்னு தெரில. சரி மறுபடியும் நம்ம அந்த ட்ரெயினை கூப்பிடுவோம், எங்கடா போகிற, மறுபடியும் வந்து நிப்பாட்டுருவா, கரெக்டாக நிப்பாட்டணுமே ட்ரெயினை, நிப்பாட்டாமே போயிட்டாங்க. சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணல, அதனால தான் ட்ரெயின் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. சரி திருப்பி நம்ம ட்ரெயினை வர போட்டே இங்க பிரேக்கை போடுறான், திரும்பி இங்கிட்டு வாடா ஃபார்வேர்டில். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாஜி படத்தில் வர மாதிரி ட்ரெயின் முன்னாடி நிற்க போகிறோங்க. ட்ரெயின் அடித்து தூக்குமா இல்லை அப்படிங்கிறது என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே கரெக்டான ட்ராக்கில் நிற்கிறோம், ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சுடா, அப்படியே முடிஞ்சால் அடித்து தூக்கி பாடுறான். ட்ரெயின்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாதுங்க, நம்மளை அடித்தோடனே நம்ம ட்ரெயின் பின்னாடி போயிடும், அப்படியே அப்படிலாம் இல்லை, என்ன நடக்கும்னு தெரில. சரி ஓகே அப்படியே கெத்தாக நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, டே வந்துட்டான்டா இங்கே மாதிரி நிற்கிற போகிறா, அதுலேயே முடிஞ்சால் வந்து நெருங்கி போடுறான். இங்கே பக்கத்தில் வந்துருச்சிங்க, ஐயோ என்ன ஆகும் இந்த லேட்டு, என்ன ஆச்சுட்டே அப்படியே அடித்து பறக்கு வீலுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், நம்ம கதையை முடிச்சுட்டாங்க. ட்ரெயின் அடிச்சு சும்மா சட்டாப்பாக சீன் போட்டு நின்றுட்டு இருந்தோம், நம்ம கதையை முடிச்சுட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.